இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மத்திய அரசு பொது சிவில் சட்டத்தை நாகாலாந்து மாநிலத்தில் அமல்படுத்த முடியாத வகையில் தங்களுக்கு அரசமைப்பின் 371A சட்டப்பிரிவின் கீழ் சிறப்பு அதிகாரம் இருப்பதாக அம்மாநில சட்டசபையில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடர் செப்டம்பர் 18 தொடங்கி 22 வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் பொது சிவில் சட்ட மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை அடுத்து நாகாலாந்து மாநில சட்டசபையில் பொது சிவில் சட்டம் குறித்த விவாதம் நடைபெற்றது. அம்மாநிலத்தில் ஆளும் அரசில் இடம்பெற்றுள்ள பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் பொது சிவில் சட்டம் இந்தியா முழுவதும் அமலானாலும் நாகாலாந்தில் அமல்படுத்த முடியாது, அரசமைப்பின் 371A கீழ் நாகாலாந்திற்கு சிறப்பு அதிகாரம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது, இந்தியாவுடன் நாகாலாந்து இணைகிற போது அம்மாநிலத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்க அரசமைப்பின் 371A பிரிவு வகை செய்தது, இதன்படி மத அடிப்படையிலான இந்திய நாடாளுமன்ற சட்டங்கள் நாகாலாந்து மாநிலத்திற்கு பொருந்தாது, மேலும் பொது சிவில் சட்டத்தில் இருந்து நாகாலாந்து மாநிலத்திற்கு விலக்கு அளிக்க கோருகிற பொது தீர்மானம் ஒன்றும் சட்டசபையில் நிறைவேற்றப்படும் என ஒருமனதாக முடிவெடுத்தன. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள நாகாலாந்து அரசியல் தலைவர்கள் இந்திய அரசு ஒப்புக்கொண்டு நடைமுறையில் இருப்பதுதான் 371A பிரிவு, அதேபோல 16 அம்ச திட்டத்தையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது, அதனால் மத்திய அரசே தாம் ஏற்றுக்கொண்டதை நிராகரிக்கும் வகையில் செயல்படாது என நம்புகிறோம் என்றனர். நாகாலாந்து அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள பாஜகவின் மாநில தலைவர் தெம்ஜன் இன்னா அலாங் கூறுகையில் நாகாலாந்து மாநில சட்டசபை என்ன முடிவெடுக்கிறதோ அதை ஆதரிப்போம் என்றார்.